கெவின் அப்புறம் மைக்குன்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வந்து இந்த டெக் வேலில் வந்து ரொம்ப முக்கியமானவங்க அவங்க வந்து இன்ஸ்டாகிராமோட கோஃபவுண்டர்ஸன் கெவின் அண்ட் மைக்கு இவங்க வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஃபேஸ்புக்லேருந்து வெளியே வந்தாங்க இன்ஸ்டாகிராமோட ஹெட் கம்பெனி வந்து ஃபேஸ்புக்காக இருந்தது இப்போ மெட்டாவை மாற்றிட்டாங்க அந்த ஃபேஸ்புக்கிலேருந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் வெளியே வந்து ரொம்ப நாள் சைலண்டா இருந்தாங்க இப்போ ஒரு ஆப்போட வந்திருக்காங்க ஆர்டிஃபாக்ட் இந்த ஆர்டி ஃபேக்ட்ன்றது வந்து ஒரு நியூஸ் ஃபீடுங் ஆப் மாதிரி இது பார்க்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்சி மதன் கோரி முன்னாடியே ஒரு குக்குன்னு ஒரு நியூஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டார் அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஒரு மதன் கௌரி கண்டுபிடிச்சாரா இப்போ இது ஃபியூச்சரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த ஆர்டி ஃபேக்ட் என்ற வார்த்தையில வந்து மூணு அர்த்தம் இருக்கும் ஆர்டிகல்னு ஒரு அர்த்தம் அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கப்புறம் வந்து அது வந்து பேசிக்கா ஒரு நியூஸ் ஆப் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கும் நியூயார்க் டைம்ஸ் அந்த மாதிரி பெரிய மிகப்பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லேருந்து சின்ன சின்ன பிளாகர்ஸ் இருக்கிற வரைக்கும் எல்லா ஆர்டிகல்ஸ் இருக்கும் இது வந்து டிக்டாக் ஆல்கிறதம் மாதிரி இருக்குமா வேர்ல்டுலே பெஸ்ட் ஆல்கிறதம்னா அது டிக்டாக் ஆல்கிறதம் தான் இப்போ எந்த ஆல்கிறதமாக இருந்தாலும் சரி நீ இப்போ இன்ஸ்டாகிராமே எடுத்துக்கோ யூஸ் பண்ணும் போது உன்னை ஃபுல்லாக நோட் பண்ணுவாங்க நீ எந்த வீடியோ லைக் பண்ணுற எந்த வீடியோ கமெண்ட் பண்ணுற எது அது ரொம்ப நேரம் பார்க்குற அதெல்லாம் வச்சு உனக்கு எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம்னு பார்த்துட்டு இருப்பாங்க இருக்கிறதுலே பெஸ்ட்டு வந்து டிக்டாக் ஆல்கிறதம் தான் அந்த வீடியோஸ் இல்லாமல் ஒரு நியூஸ் ஆர்டிக்கலுக்கு டிக்டாக் ஆல்கிறதம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா இப்போ நீ நியூஸ் படிக்கிறது கமெண்ட் பண்ணுறது லைக் பண்ணுறது அதை வச்சு உனக்கு எந்த மாதிரி நியூஸில் நீ இன்ட்ரெஸ்டடாக இருக்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ சோஷியல் மீடியாவில் எப்படி ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி இருக்கு இதை வந்து வெறும் வேர்ட்ஸை வச்சு சோஷியல் மீடியா இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொண்டு வராங்க இப்போ வந்து இதை லான்ச் பண்ணி இதில் வந்து லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இதை அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம ஆப்பை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க ட்விட்டரில் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம இந்த ஆப்பை லான்ச் பண்ணுறோம் கடந்த ஒரு வருஷமா வந்து ஒரு எக்ஸலண்டான டீம் கிட்ட ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆப் எடுத்துகிட்டு வந்துடும் இதை கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஆப் வந்து இப்போது டெஸ்ட் இருக்காங்களாம் பேட்டா யூசர்ஸ் அந்த மாதிரிலாம் என்ன சொல்கிறாங்க அவங்கள ஆர்டிக்கல்லாம் எப்படி சஜஸ்ட் ஆகுது அது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பர்சனல் இன்பாக்ஸும் பண்ணலாமா இன்பாக்ஸில் பர்சனல் ஆர்டிக்கல் மெசேஜ் அனுப்புறது அந்த மாதிரிலாம் பண்ணலான்றாங்க இதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது இப்போ சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம்லாம் எப்படி ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு யாருக்காவது இந்த படிக்கிற அளவுக்கு பொறுமை இருக்குமா அப்படின்ற மாதிரி தெரியல இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன் ஃப்யூச்சராக அப்படின்னு கேட்டால் தெரியல என்னென்னா நியூஸ் பொறுத்த வரைக்கும் அதை வந்து லைவாக டிவியில் கன்சியூம் பண்ணும்போது கொஞ்சம் இம்பேக்ட் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு புரியும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரியும் அது இல்லாமல் டிவியில் வந்து அந்த இப்போ ஒவ்வொருத்தவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க இன்னொருத்தவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது டிவியில் பேனல் டிஸ்கஷன் டிபேட்டு அந்த மாதிரி நிறைய இருக்குது வெதர் ரிப்போர்ட் நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து டெலிவிஷனுக்கு டெலிவிஷன் டெலிவிஷன் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து அதை வந்து நம்ம ஒரு இ நியூஸாக படிக்கும்போது அதை வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு தெரியாது பட் சின்ன சின்ன குட்டி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஹெட்லைனு தப்புன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஆர்டிகல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே அப்படின்னு தோணுது ஏன்னா இப்போ ஆர்ட்டிகல்ஸ் படிக்கிறது நியூஸ் பேப்பர் தான் நியூஸ் தான் வரும் இல்லை மேகசீன்ஸில் வரும் ஸோ அதை அந்த மாதிரி ஒரு கா போய்ட்டு ஒரு மே மேகசினில் நியூஸ் பேப்பர் போயிட்டு வாங்கி படிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஃபோனில் டே டு டே யூஸ் பண்ணுறோம் ஃபோன்லேயே வந்து இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ போயிட்டு இருக்க ஜென்ரேஷன் படி பார்த்தா இப்போ யாரும் லாங் வீடியோவே பார்க்கறது இல்லை இருபது நிமிஷம் வீடியோனா யாரும் பார்க்குறது எல்லாம் ஷார்ட்ஸ் இந்த ஒன்ஸ் ஒன் மினிட் வீடியோ அந்த மாதிரி அந்தளவுக்கு அட்டென்ஷன் பேன் வந்து ஆயிட்டிருக்கு இப்போ நம்ம பார்க்கும்போது தெரியும் அந்த ஒன் மினிட்டே நம்ம ஃபுல்லாக பார்க்க மாட்டோம் அழகாக சைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அந்த மாதிரி போய்ட்டுருக்கு இப்போ யாராலும் புக்கே படிக்க முடியாது நம்ம புக் ஃபேர் அந்த மாதிரிலாம் போயிட்டு புக்கு வாங்கி வச்சு அன்னைக்கு ஒரு ஸ்டோரி மட்டும் போடுறது மந்த் ரீட் அப்படின்ட்டு ஆனால் யாரும் ஃபுல் புக்லாம் படிக்க மாட்டாங்க வாங்குவோம் அதிகபட்சம் படித்தா ஒரு ரெண்டு புக்கு படிக்கிறது ரேரு அதுவே டவுட்டு தான் ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா இப்போ இந்த கெவின் அண்ட் மைக் இருக்காங்கன்னா அவங்க டெக் கோலில் ரொம்ப பெரிய இடத்துல இருக்காங்க இன்ஸ்டாகிராமோட கோஃபவுண்டர்ஸ் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருந்திருக்கும் அந்த சோஷியல் மீடியா நாலேஜ் அவங்க வந்து எதுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா ஆப் கிரியேட் பண்ணாம இந்த மாதிரி ஆர்டிகிளை வச்சு கிரியேட் பண்ணாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை அந்த மாதிரி நம்ம மதன் கௌரி எடுத்துக்கிட்டாலும் அதுவும் எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவர் நினைச்சிருந்தா என்ன வேணா ஒரு ட்ரெஸ் பிராண்ட் பண்ணிருக்கலாம் அவர் எல்லா யூடியூபர்ஸும் ஃபாலோ பண்ணிருக்காரு லோகன் பால் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிருக்காரு நானே நிறைய வீடியோல சொல்லியிருக்காரு எனக்கு லோகன் பால்லாம் பிடிக்கும்னா அவங்க எப்படி பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் எதுக்கு ஒரு நியூஸ் ஃபீட் ஆப் கொண்டு வந்தாருன்னு தெரியல அது இது பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒருவேளை நியூஸ் ஃபீடில் ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி தெரியல அது மாதிரி நம்மள மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளே இப்போ கண்டென்ட்டுக்காக அலச அலசன்னு அலசுறோம் இன்டர்நெட்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது இதுவே பக்காவான ஆல்கிரதம் நம்ம எந்த மாதிரி டைப் நியூஸ் நம்மளுக்கு பிடிக்குது அப்படின்னு செட் ஆகி நம்மளுக்கு அந்த மாதிரி நியூஸ் தொடர்ந்து வர ஆரம்பிச்சதுன்னா ஈஸியாக இருக்கும்ல நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அந்த மாதிரியும் ஒரு விஷயம் ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இது வந்து சக்ஸஸ் ஆகும் தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் கூட அந்த குக்கு நியூஸ்ன்ற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணேன் பட் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் அது அந்த பக்கம் போகணும் அப்படின்னு தோணலை ஏன்னா நம்மளுக்கு இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கு நியூஸ் சேனல்ஸ் அந்த மாதிரி இருக்குது பட் ஒரு நாளைக்கு வந்து அது அடி வாங்கும் போது வந்து இந்த மாதிரி ஆப் வந்து அப்போ வந்து பயங்கரமா நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லும் போது சொல்றாங்க இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சேர்ந்த ஆப் அப்படின்ற மாதிரி இப்போ ஏஐ வந்து எல்லா இடத்துலயும் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம அந்த சாட் ஜிபிடி அதை பத்தி எல்லாம் கேள்வி போடுறோம் அந்த ஏஐ நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டா அதை ஆன்சர் பண்ணோம் அந்த மாதிரி பயங்கரமான ஏ எல்லாம் வந்துருச்சு இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அது உண்மையா இல்ல ஃபேக்கான்னு தெரியல ஈலான் மஸ்க் வந்து ஒரு நாலு பேர் கூட மீட்டிங்ல பேசிட்டு இருப்பார் ஜூம் கால்ல பேசிகிட்டு இருக்கும்போது போது டப்புனு ஏ எல்லாம் பயங்கரமாக வந்துருச்சு இந்த நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் தான் அப்படின்ட்டு டப்புனு வாய்ஸை மாற்றிட்டு லியோனா அப்புறம் மாதிரி பேசுவார் அப்படியே அவர் பேசிட்டு இருப்பார் லியோனாட்டுக்கு அப்புறம் வாய்ஸ் வரும் அப்படியே மாற்றி ஒரு அனிமி பொம்மை மாதிரி பேசுவார் அந்த மாதிரி இருந்து அது ஒரிஜினல் வீடியோவா இல்லை ஃபேக்கான்னு தெரில ஆனால் அந்த மாதிரி ஒரு ஏ இருக்கு இப்போ நம்ம ஜூம் கால்ல பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம எந்த வாய்ஸ் வேணுமோ அதிலே ஒரு ப்ரீ இன்ஸ்டாலில் தௌசண்ட் வாய்ஸ் வருது நம்ம அந்த வாய்ஸை மாற்றி பண்ணலாம் அப்படின்ற நம்ம சொல்கிறாங்க அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு வெப்சைட் காமிச்சா அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஐ நீட டாக் அனிமி பிக்சர் அப்படின்னு போட்டால் டாக் அனிமி பிக்சர் வந்துடும் ஐ நீட டாக் வித் கோல்டு செயின்னு போட்டால் அந்த மாதிரி பிக்சர் அந்த அளவுக்கு ஏஎலாம் வந்துச்சு சில வெப்சைட்லாம் இருக்குது அங்கே போய்ட்டு ஐ நீட ஸ்டோரி அபவுட் அ டாக் லவர் அப்படின்னு போட்டால் டாக் லவர் பற்றி ஒரு ஸ்டோரி வந்துடும் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து எப்படி யூடியூப் வீடியோ வந்து நம்ம எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டுருந்தான் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வேணும்னு கேக்கிறேன் ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்க ஸ்டோரி மாதிரி டைப் பண்ணனா அதுவே ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துரும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காப்பி பண்ணி இந்த வேர்ட்ஸ் எனக்கு ஆடியோவை மாற்றணும்னா அந்த ஆடியோ மாற்றுறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒரு ஆள் உட்காந்துட்டு இதை பேசுகிற மாதிரி இந்த ஆடியோ பேசுகிற மாதிரினா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது அதை நம்ம அப்படியே இது பண்ணி நம்ம ஒரு வீடியோவே பண்ணிடலாம் அந்தளவுக்கு வந்துருச்சு மதன் காக்கி கூட ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு ஏஐ வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும் சினிமாக்குள்ளே இப்போ மியூசிக்லாம் ஏ இப்போ நம்ம இந்த இது பார்க்குறோம்ல அதே மாதிரி மியூசிக்கும் அது போட்டு கொடுக்கும் எனக்கு இந்த இந்த சுச்சுவேஷனுக்கு சாங் வேணும்னா அது அழகாக போட்டு கொடுத்துரும் ஏன்னா யோசிச்சுப்பாரு அவங்க பல்லாயிரம் சாங்ஸை வந்து அதில் அந்த டேட்டா இது பண்ணியிருப்பாங்க எனக்கு இந்த சுச்சுவேஷன் சாங் வேணும்னா அதையும் போட்டு கொடுக்க அந்த மாதிரி ஏஐ வந்து பயங்கரமாக இப்போ போயிட்டுருக்கு அந்த அழுகார் இதென்னு இருக்குல்ல அது அதில் கூட நான் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்க்குறேன் என்னென்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் இப்போ ஸ்போர்ட்ஸ் பற்றி நான் வீடியோ பார்க்குறேன்னா எனக்கு ஸ்போர்ட்ஸ் பற்றி மட்டும் தான் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் என்னால் வேறு பெர்ஸ்பெக்டிவ்ல திங்கே பண்ண முடியாத மாதிரி அந்த செட் பண்ணிடுது எப்போ போனாலும் ஸ்போர்ட்ஸ் பற்றியே நான் வீடியோ பார்த்துட்டு இருப்பேன் எனக்கு வேறு பாலிட்டிக்ஸில் என்ன நடக்குதுன்னு தெரியாது சயின்ஸில் என்ன நடக்குதுன்னு தெரியாது ஸோ அது வந்து வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன் நாலேஜ் அப்படின்றது எல்லா ஃபீதுலையும் இருக்கணும் நம்ம ஒரு பார்க்குறோம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அதையே திருப்பி திருப்பி இருந்தால் அதில் தான் நம்மளோட நாலேஜ் இருக்கும் கண்டிப்பாக அது ஒரு மைனஸ் தான் இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா காலைல நியூஸ் பேப்பர் வைப்போம் அதில் தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியும் இந்த சோஷியல் மீ இன்ஸ்டாகிராம்லாம் போனால் நம்மளுக்கு பிடிச்சது மட்டும் தான் வரும் மற்றபடி வேறு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் தான் வரும் பாலிடிக்ஸில் என்னடா இருக்குது ஒன்று நம்ம நியூஸ் சேனல் பார்த்தா உண்டு இல்லை நியூஸ் பேப்பர்லாம் வாங்கி படித்ததாக உண்டு அந்த மாதிரி